குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களே. நமது சக்தி பீடம் வாயிலாக ஆகஸ்ட் மாதம் 2023 ஆண்டிற்கான மாத பலன்கள், மேஷராசி நேயர்களுக்கான பொது பலன்களை இந்த இதில் நம்ம பார்க்கலாம். மேஷத்தை ராசியாகவும் லக்னமாகவும் கொண்டவர்களுக்கு இந்த பதிவு பொருந்தும், சரிங்களா? சரி நேர்களே, மேஷம் காலபுருஷ தத்துவத்திற்கு 1 வீடு. இப்போது மேஷத்தில் பல முக்கியமான கிரக மாற்றங்கள் நடக்க போகுது. இந்த ஆகஸ்ட் மாதம்ன்றது ராகு கேது தன்னுடைய பெயர்ச்சியின் இறுதி கட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஒரு காலம். அப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரியான பலன்களை நம்ம மேஷராசி நேர்கள் எதிர்பார்க்கலான்றதை நம்ம கொஞ்சம் விரிவாக அலசலாம். சரி நேர்களை, நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ளே போகலாம். பலன்களை பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக நிலைகளை பார்த்துருவோம். மேஷத்தில் ராகு மற்றும் குரு, இதில் குரு பரணி நட்சத்திர சாரத்திலையும் ராகு அஸ்வினி நட்சத்திர சாரத்திலையும் இருக்காங்க. அதே மாதிரி கடகத்தில் சூரியன், சிம்மத்தில் சுக்கிரன், புதன் மற்றும் செவ்வாய், சுக்கிரன் வக்ர நிலையில் இருக்காருங்க. உங்களுடைய 7 இடமான துலாத்தில் கேது, 11 இடமான கும்பத்தில் சனி வக்கரம் பெற்றிருக்காரு. ஸோ ரெண்டு கிரகங்கள் வக்கரமாக இருக்குது. இந்த மாதத்தின் நடுப்பகுதியில் சூரியன் சிம்மத்துக்கு போயிடுறாரு, மாதத்தோட இறுதியில் புதன் கன்னிக்கு போயிடுறாரு, சுக்கிரன் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுறாரு. இவ்வளோதான் இந்த மாதத்துக்கான கிரக நிலைகள். சரி இப்போ இந்த கிரக நிலைகளுக்கு தகுந்த மாதிரி கிரகங்கள் என்ன மாதிரி பலன்களை கொடுக்குது மேஷராசிக்கு. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இந்த 100 பதிவில் போட்டிருக்கேன், மேஷத்திற்கு கடுமையான மனக்குழப்பத்தையும் எதை தின்னா பித்தம் தெளிவுன்ற மாதிரி மண்டை காஞ்சி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ராகு மற்றும் குரு, குரு சண்டாள யோகத்தை ஏற்படுத்துறதுனால ராசியில். இப்போது ராகுவும் குருவுமே நல்லா விலகிட்டாங்க, கிட்டத்தட்ட 1 மேலே விலகிட்டாங்க. அப்போது அந்த விலகினது அந்த டிஸ்டன்ஸ் அதிகரிக்க குரு ராகுவின் பிடியிலிருந்து வெளில வந்துடுறாரு. ஸோ அந்த மனத்தெளிவு இந்த மாதம் கண்டிப்பாக இருக்கும். பின்மண்டையில் நிறைய மேஷராசி நேயர்களுக்கு வலி ஏற்பட்டது, சரிங்களா? தலையில் நீர் கோர்க்கிறது, சைனஸ் சம்மந்தப்பட்ட தொல்லைகள், இந்த கண் புருவம் இந்த சார்ந்த இடங்கள்ல இருந்தது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இப்போ வந்து ஒரு முடிவுக்கு வரும், இந்த மாதத்தில் குறைஞ்சிடும். குழப்ப நிலை மாறும், குழப்ப நிலையிலிருந்து ஒரு தெளிவான நிலைக்கு வந்துடுவீங்க. இதுதான் இவ்வளோதான் இப்படி தான் அப்படின்ற இடத்துக்கு வந்துடுவீங்க. ராகு கேது 1-7 அமைப்புகள் இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவுகளில் சுமூகமான நிலை இருந்தாலும் கூட இன்னுமே எச்சரிக்கையாக தான் இருக்கணும். அதாவது மழை விட்டாலும் இன்னும் தூவான விடலைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பெரிய பிரச்சனைகள் சால்வ் ஆனாலும் இப்போவும் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் உரசல்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ நீங்கள் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். புருஷ மண்டாட்டிக்குள்ளே ஆல்ரெடி சண்டையாக போயிட்டுருக்குதுன்னா விட்டு கொடுத்தும் பொறுமையோடையும் இருக்கிறது நல்லதுங்க. அதனால் ஒன்றும் கெட்டு போயிடாது. இந்த ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் குடும்ப வாழ்க்கை. ராகுகேது பயிற்சி வரைக்கும் நீங்கள் பொறுமையாக தான் இருக்கணும். இந்த ஆகஸ்ட் மாதம் பெரிய பாதிப்புகள் புருஷ மண்டாட்டி உறவில் இல்லை, பயப்பட வேணாம், பிரிஞ்சாச்சு. அதாவது குருவும் ராகுவும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சாச்சு, இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. எல்லை கேது இருக்கார், நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா கூட உங்கள் எதிராளி, அதாவது உங்களுடைய கணவன் அல்லது மனைவி உங்களை பற்றியோ அல்லது அவங்கள பற்றியோ அல்லது எதிர்காலத்தை பற்றியோ அதை தப்பு தப்பாக யோசிச்சு டென்ஷன் ஆகலாம், வைலண்ட் ஆகலாம். ஸோ எச்சரிக்கையாக இருங்க. பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணுறவங்களுக்கு இதே நிலை தான், கொஞ்சம் எச்சரிக்கையோடு தான் இருக்கணும். தொழிலில் வந்து எல்லாமே கவனமாக பார்த்துக்கணும், கணக்கு வழக்குகளை ரொம்ப எச்சரிக்கையாக வச்சுக்கணும். தேவையில்லாத வாக்குவாதத்தையோ இல்லை தேவையில்லாத எதிர்பார்ப்புகளையோ கூட்டாளி மேலே வச்சுக்கிறத தவிர்க்கணும். குடும்பஸ்தான அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வக்ரம், குடும்பத்தில் சில பிரிவுகள் ஏற்படலாம், குடும்பத்தில் சில எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படலாம், சரிங்களா? பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி 4 இடமான பூர்வ புண்ணியத்துக்கு 12 இருக்கார் பவத் பாவத்தின் அடிப்படையில். அப்போது குழந்தைகள் விஷயத்தில் சின்ன சின்ன சங்கடங்கள் சச்சரவுகள் ஏற்படலாம். குழந்தைங்க நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்காம அவங்களை நீங்கள் வந்து மிரட்டுறது, இந்த மாதிரி ஒரு நிலையும் ஏற்படலாம். இருந்தாலும் அவர்களுடைய நன்மைக்காகவாவது, அவர்களுடைய எதிர்காலம் கருதியாகவாவது நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கணும், வேறு வழி இல்லை. அடுத்து உங்களுடைய ஜனனஜாதத்திற்கு 4 இடத்தில் சூரியன் இருக்கிறதுனால இந்த மாதத்தின் முதல் 15 அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் சற்று எச்சரிக்கை வேணும். சில நேரங்களில் தேவையில்லாத மனக்குழப்பமும் விரக்தி மனப்பான்மையும் உங்களை ஆட்கொள்ளலாம். இது முதல் 15 பிறகு அது சரியாக போயிடும்.
அப்போ அந்த முதல் ரெண்டு வாரம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் உங்களை நீங்களே பூஸ்ட் பண்ணிக்கணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அடுத்த வாரம் நம்ம எல்லாமே நார்மல் ஆகிடும் அப்படின்ற மாதிரி, சரிங்களா? இந்த டைமில் யார் கூடயோ சண்டை கிண்டை போட்டிங்கன்னா அந்த சண்டை ரொம்ப உங்களை பாதிக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணோம், டக்குன்னு ஒரு படத்துக்கு போயிடணும், எல்லாம் சாப்பிட்டுட்டு தூங்கிடணும், ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா தூங்கிட்டிங்கன்னா அவ்வளோதான், அத்தோட அது முடிஞ்சிடும், காலைல எழுந்திரிச்சா ஃப்ரெஷ் ஆகிடுவீங்க, சரிங்களா? சண்டையை வச்சுட்டு இழுத்துட்டு இருக்கக்கூடாது. இது யார் கூடன்னா யார் கூடயுமே, குடும்பம், ஃப்ரெண்ட்ஸு, யார் கூட சண்டை போட்டாலும் அதை வச்சுட்டு இழுக்கக்கூடாது. வீடு மாற்றம் ஏதாவது செய்யணுன்னா இந்த மாதத்தில் செய்யாதீங்க, இந்த மாதம் முடியட்டும், சரிங்களா? இடமாற்றம், வீடு மாற்றம் இதெல்லாம் வந்து இப்போ வேண்டாம், கொஞ்சம் டைம் ஆகட்டும். அதே போல் வீட்டில் ஏதாவது ஒரு மராமத்து பணிகள், பெயிண்ட் அடிக்கிறது, தரையில் வந்துட்டு கொஞ்சம் எல்லாம் கொத்தி எடுத்துட்டு திருப்பி வேறு மார்பிள் போடுறது, இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வேலைகள் இருந்தால் அதை வீட்டில் செய்யலாம், செலவுகள் வரலாம், தப்பு இல்லை, செலவு பண்ணால் நல்லது, சரிங்களா? ஓகே. வண்டி வாகனங்களில் போகும்போதும் சில நேரங்களில் கொஞ்சம் மழை சர்க்கிளான டைம்லாம் இருந்தால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும், சரிங்களா? பார்த்து ஓட்டணும், ரொம்ப அதிவேகம் கூடாது. கடன் தொல்லையால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கான கடன் தொல்லைகள் கொஞ்சம் குறையும். அட்லீஸ்ட் ஒரு 4 பேர்கிட்ட கடன் வாங்கிட்டு 4 பேருக்கும் பதில் சொல்ல முடியாமல் கஷ்டப்படுறீங்கன்னா அது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு யாராவது ஒருத்தர்கிட்ட பதில் சொல்கிற மாதிரி ஒரு நிலை வரலாம், புரியுதுங்களா? ஸோ இதுவும் நடக்கலாம். அப்போ என்ன ஆகும், 4 பேருக்கு பதில் சொல்கிறது எப்படி இருக்குது, ஒரே ஒருத்தர்கிட்ட வாங்கிட்டு மாதம் மாதம் அவருக்கு மட்டும் கொடுக்குறது எப்படி இருக்குது, இதுதானே ஈஸி? அப்போ அந்த மாதிரி, அப்போ உங்களுக்கு மனக்குழப்பமும் கம்மியாக இருக்கும், பதில் சொல்லணுமே அப்படின்ற கஷ்டமும் இருக்காது. அளவும் வந்துட்டு 4 பேருக்கும் 5-5000 கொடுக்கறதுக்கு ஒருத்தர்கிட்ட 10,000 கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கடன் விஷயத்தில் ஏதாவது ஒரு மாற்றம் வந்து கொஞ்சம் மனநிம்மதி ஏற்படும், சரிங்களா? இது வந்து வாங்கின கடன் மட்டும் இல்லைங்க, லோனும் இதில் செய்கிறோம். சிலருக்கு லோன் தீரலாம், தீர்ந்த உடனே சரி அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணலாமா அப்படின்ற யோசனைக்குள்ளே நீங்கள் போகலாம், இதுவும் நடக்கலாம். அதே போல் இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் நல்ல கிரக நிலைகள் இருந்தால் திருமண அமைப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது, நல்ல அதாவது குரு பலன் இருந்து. ஏன்னா இப்போ குரு பலன் ஆல்ரெடி இருக்குது உங்களுக்கு, ராகுக்கும் குருவுக்கும் டிஸ்டன்ஸ் அதிகமாகிடுச்சு, குரு பலன் இருக்குது. ஜனன ஜாதகத்திலையும் தசபுக்தி காலங்கள் நல்லா இருக்கிற பட்சத்தில் திருமண அமைப்புகள் ஏற்படுங்க, சரிங்களா? ஆனால் பொண்ணு வீட்டையோ மாப்பிள்ளை வீட்டையோ நல்லா விசாரிச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணுறது நல்லது. ஏன்னா ராகு இருக்கிறதுனால ஏழு இன்னும் கேது ஃபுல்லாக வெளில போகல. ஸோ ஏதாவது ஒரு இழுவையை கொண்டு வந்து இழுத்து விட்றோம், ஆனால் கொஞ்சம் ஒரு தடவை நல்லா விசாரிச்சுக்கிறது நல்லது. சரி, துறை ரீதியாக பார்த்துட்டிங்கன்னா கல்வி, நான் முன்னாடி சொன்னேன், கல்வியில் சிறப்பாக இருக்கும். முதல் 2 வாரம் வந்து கொஞ்சம் கல்வியில் வந்துட்டு நீங்கள் அதிக ஃபோக்கஸ் பண்ணணும். சிலருக்கு வந்து கண்ணெலாம் எரியும், படிக்கவே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஒரு எரிச்சலான ஒரு சூழல் வரும். 2வது 15 நாள் நல்லாயிருக்கு, பயப்பட வேண்டாம். குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்பு இருக்குது. லக்னாதிபதி 5 இடத்துல போய் உட்காருது சிறப்பு, சரிங்களா? ஸோ முயற்சி ஸ்தானாதிபதியும் 5 இடத்துல இருக்குது. குழந்தைகளுக்கான முயற்சிகளை எடுக்கும்போது நிச்சயமாக குழந்தைகள் பிறக்கும். பிள்ளைகள் வளர்ச்சி சம்பந்தமாக ஏதாவது முக்கியமான ஒரு கிளாஸ் சேர்க்கணும், கோர்ஸ் சேர்க்கணும் அப்படின்லாம் இருந்தால் அதையும் செய்யலாம், அதுவுமே நல்ல ஒரு அவங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக மாறும். லாபஸ்தானத்தில் வக்ரம் பெற்ற சனி, தொழில் வளர்ச்சி நல்லாயிருக்கும், தொழிலுக்கு தேவைப்படுற பண உதவி கண்டிப்பாக கிடைக்கும். சிலருக்கு அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு தொழிலை கண்டினியூ பண்ணுற மாதிரியான சில சூழல் வரும், ஆனால் அந்த டைமில் யோசித்து நிதானமாக பண்ணுங்கள், அதிக இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. என்ன வந்துட்டுருக்கோ அது மட்டும் வந்தால் போதும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்படின்ற மாதிரி இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இருந்திருந்தால் அது இப்போ தீரும், நான் முன்னாடி சொன்னேன். ஆனாலும் சில அசௌகரியங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கும், முழுசாக தீந்துடாது. காதல் கை கொடுக்கும், பயப்பட வேண்டாம், காதல் அமைப்புகள் நல்லாவே போகும், சரிங்களா? காதல் திருமணம் நடக்கவும் வாய்ப்பு இருக்குது, வீட்டில் நியாயமாக பேசுகிற பட்சத்தில் வாய்ப்பு இருக்குங்க. போட்டித் தேர்வுகளுக்காக தயாரெடுத்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு 15 சற்று கடினமாக இருக்கும், 2வது 15 நல்லா இருக்குது, பயப்பட வேண்டாம், உங்களுடைய தேர்வுகள் சிறப்பாக இருக்குங்க, நல்லா எழுதலாம். மாதச்சம்பளத்துக்கு கார்ப்பரேட் துறையில் வேலை செய்கிறவங்க, கூலி தொழிலாளர்களாக இருக்கிற பட்சத்துலேயும் உங்கள் 6 சர்வீஸ் செக்டார் என்று சொல்லக்கூடிய 6 புதன் இந்த மாதத்தின் இறுதியில் 6 இடத்துல போய் வலுவாகிறாரு.
விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்துகிறாரு. சனியும் வந்துட்டு லாபஸ்தானம் பத்துக்குரியவன் பதினொன்றில் வக்கரம் பெற்றிருக்காரு. ஸோ இந்த டைமில் வந்துட்டு வளர்ச்சிகள் அதிகரிக்கும், போனஸ் இன்சென்டிவ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு உங்களுடைய வேலை உழைப்பை இது பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று ஒரு ஒரு முயற்சிகள் உங்களுக்கு, நீங்கள் வேலை செய்கிற நிறுவனத்துக்கிட்டேருந்து ஒரு ரிவார்டு கிடைக்கலாங்க, சின்னதாக ஒரு 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 மாதம் சம்பளம் அந்த மாதிரி கிடைக்கலாம். ஓகே சரி. வெளிநாடு அமைப்புகளுக்கு இன்னும் கொஞ்சம் பொறுக்கணும். இப்போதைக்கு நீங்கள் அதுக்கான முயற்சிகளை எடுக்கலாம், எக்ஸாம் ஏதாவது எழுதுகிற மாதிரி அதை ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆனால் இப்போவே நான் போகணுன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அவ்வளோ சிறப்பான இடங்களில் போய் சேர மாட்டீங்க. அது கல்விக்காக இருந்தாலும் சரி, வேலைக்காக இருந்தாலும் சரி, கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்ல சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. அதே போல் விவசாயிகளுக்கும் பயிர் தொழில், அதே மாதிரி பாரம்பரிய தொழில், ஆசாரி, மண்பானை செய்பவர்கள், ஆடு மாடு வளர்ப்பவங்க, மீன் பிடிக்கிறவங்க, மரம் ஏறுபவர், இதெல்லாம் பாரம்பரிய தொழில்கள். இந்த மாதிரி தொழில்களை செய்கிறவங்கெல்லாம் வந்துட்டு வளர்ச்சிகள் நல்ல சிறப்பாக இருக்குங்க. ஒன்றுமே கவலைப்பட வேண்டாம், நல்லாயிருக்கு. கடன் மட்டும் வாங்காதீங்க, பெரிய கடனை இப்போ வாங்க வேண்டாம் சரிங்களா. 1000-2000 சின்ன சின்ன கடன் வாங்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் பெரிய கடன் 50,000-1,00,000 மேலே நீங்கள் கைவினை கலைஞராக இருக்கிற பட்சத்தில் இப்போ பெரிய கடன் வாங்கி எதுவும் பெருசாக முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம், போகிறது அப்படியே போகட்டும் சரிங்களா. மற்றபடி எல்லாம் சிறப்பாக இருக்குது. மேஷராசினியர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும், எல்லாம் நல்லாயிருக்கு. இருந்தாலும் அதீத தன்னம்பிக்கையும் சில நேரங்களில் வந்து ஓவராக ஆசைப்பட்டு வார்த்தை கொடுத்துட்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன்னு சில இடத்துல வார்த்தை விட்டுருவீங்க, அதில் மட்டும் எச்சரிக்கையாக இருங்க. சிறப்பாக இருக்குது இந்த மாதம். நீங்கள் வணங்க வேண்டியது முருகப்பெருமான், திருச்செந்தூர் முருகனை படம் வீட்டில் வைத்து வழிபாடு பண்ணுங்கள். நல்லெண்ணி தீபம் போடுறது சிறப்பு. அனுகூலமான எண்கள் 9, 18, 27. ராசியான நிறம் கருஞ்சிகப்பு, இரத்த சிகப்பு. அனுகூலமான திசைகள் கிழக்கு மற்றும் தென்கிழக்கு. நேர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாமல் உங்கள் நண்பர்கள் கூட இதை ஷேர் பண்ணுங்கள். இது கோட்சார பலன். நேர்களே, உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பொறுத்து இந்த பலன்கள் கூட குறையலாம். ஸோ ஜனன ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு முக்கியமான முடிவுகளை எடுக்கிறது நல்லது. உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும்னா கீழே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் நிறைய விஷயம் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு நடந்திருந்தால் தயவு செஞ்சு கமெண்டில் ஒரு லைன் எழுதுங்க, அப்போ தான் மற்றவர்களுக்கும் தெரியும் இதெல்லாம் மாதம் மாதம் அவங்களுக்குலாம் நடக்குது அப்படின்னு. ஒருவேளை உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்து அதுக்கு நான் இங்கே சொல்லாமல் விட்டுருந்தேன்னா அதையும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராக ஜோதிடன் ஜாமக்கோள் வித்தகன் ஹரிசுதன். நன்றி நேயர்களே, வணக்கம்.